தமிழினுடைய முதல் சிறுகதை 1920 பாவேசு ஐயர் என்று அழைக்கப்படுகின்ற வரகனேரி வேங்கடசுப்பு ஐயர் அவர்களால் எழுதப்பட்டது. அந்த கதையினுடைய பெயரே குளத்தங்கரை அரச மரம். மரத்தில் தான் நம்முடைய நவீன இலக்கியமே துவங்குகிறது. அது நம்முடைய மரபுகளை மீறக்கூடிய ஒரு கதையாகவும் அது இருந்தது. நம்முடைய வரலாறு என்பது இன்றைக்கு தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. மதுரைக்கு பக்கத்தில் கீழடியிலே அகழாய்வு நடத்தி தோண்டி எடுத்த பொருட்களை எல்லாம் வரிசையாக அழுக்கி வைத்து பார்த்தால் அது எல்லாமே சங்க இலக்கியத்திலே பாடல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரை சங்க இலக்கியம் என்பது ஒரு இலக்கியம், அது எழுத்தாளருடைய கற்பனை என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் அப்படியே கீழடியிலே தோண்டி தோண்டி மேசையில் வைத்திருக்கிறார்கள். இப்போ புனைவும் வரலாறும் சந்திக்கின்ற ஒரு புள்ளியாக இன்றைக்கு அகலார ஆராய்ச்சிகள் வந்துவிட்டன. 1924 செப்டம்பர் மாதம் ஜான் மார்ஷல் என்கின்ற அன்றைக்கு இருந்த இந்தியாவினுடைய தொல்லியல் துறையினுடைய தலைவர், மொகஞ்சோதரா ஹரப்பா ஆகிய இரண்டு நகரங்கள் பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி அகழ்வாய்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு நகரங்களும் அது தொடர்ச்சியாக பல நகரங்கள், மொகஞ்சோதரா ஹரப்பா என்பது இருக்கிறதுலேயே வடமேற்கிலே இருக்கிறது, அதுக்கு தெற்கே மொகஞ்சோதரா அப்படியே தோண்டி கொண்டே வந்தார்கள். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தைமாபாத் என்கின்ற ஊர் வரைக்கும் இப்போ தோண்டி இருக்கிறார்கள். இது எல்லாமே கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கருக்கு பரவி இருந்த ஒரு நாகரிகம் என்று ஜான் மார்ஷல் 1924 செப்டம்பர் 20 அறிவித்தார். இது வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் என்பது முதல் அறிவிப்பிலேயே அவர் செய்தார். ஏனென்றால் இந்தியாவினுடைய வரலாற்றையே, நம்முடைய வரலாறு மரபு பண்பாடு எல்லாமே வேதங்களில் துவங்கியதாகத்தான் அதுவரை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் தவறு என்று 1924 தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மொகஞ்சோதரா ஹரப்பா நாகரிகத்தினுடைய அகழாய்வுகள் உலகத்திற்கு காட்டின. அது சிந்து நதிக்கரையில் இருந்ததால் அதை சிந்துவெளி நாகரிகம் என்று குறிப்பிடுகின்றோம். ஆகவே சிந்துவெளி நாகரிகம் அழிந்து விட்டது, அது வேத காலத்துக்கு முற்பட்டது. ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைவதற்கு முன்பே, ஆரியர்கள் வருகைக்கு வேத காலம் என்று சொல்லக்கூடிய காலம் துவங்குவதற்கு 500 முன்பே அந்த நகர நாகரிகம் அழிந்து விட்டது. இப்போது அந்த நகரங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றன. நகரங்கள் இருக்கின்றன, ஆனால் அங்கே வாழ்ந்த மக்கள் எங்கே என்ற ஒரு மாபெரும் கேள்வி எழுந்தது. அதை பற்றி ஏராளமான ஆய்வுகள் நடந்து கொண்டே இருந்தன. அங்கே அது எந்த மக்கள், அவர்கள் என்ன மொழி பேசினார்கள் என்பது இதுவரை தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய தோண்டி எடுக்கப்பட்டதிலே கிடைத்த பொறிப்புகள், சித்திர எழுத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை இதுவரை யாரும் வாசிக்க முடியவில்லை. வாசிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் 30 செலவழித்தவர் ஐராவத மகாதேவன் என்கின்ற ஒரு தமிழ் அறிஞர், அதே போல் அஸ்கா பர்போலா என்கின்ற ஒரு ஐரோப்பிய மொழியில் அறிஞர், இரண்டு பேரும் சேர்ந்து என்ன கண்டுபிடித்திருக்காங்கன்னு சொன்னால், சிந்துவெளி மக்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த மொழியானது ஒரு தொல் திராவிட மொழியாகத்தான் இருக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். இந்த சிந்துவெளி நாகரிகத்திலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வரிசையாக வைத்து பார்த்தால் அதே போன்ற பொருட்கள் இந்தியாவில் வேறெங்காவது கிடைக்கிறதா? அதே போன்ற நகரங்கள், அந்த நகரத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செங்கற்கள், அங்கே இருக்கிற செங்கல் எல்லாமே அந்த 1,00,000 கிலோமீட்டர்களும் பரவி இருந்த நாகரிகத்தினுடைய அத்தனை நகரங்கள்லேயுமே செங்கற்கள் 1:2:4 என்கின்ற விகிதாச்சாரப்படி அந்த செங்கல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட கட்டமைப்புள்ள செங்கல்கள் இந்தியாவில் வேறெங்காவது கிடைக்கிறதா என்று பார்த்தால் அது கீழடியிலே கிடைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அங்கு அதே போன்ற ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சியை நாம் கீழடியிலே பார்க்கின்றோம். அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயமான விஷயங்களை வேறு ஏதாவது இந்தியாவிற்குரிய இலக்கியங்களில் ஏதாவது பேசப்பட்டிருக்கிறதா என்று அவர் இந்தியாவிற்குரிய அத்தனை மொழி இலக்கியங்களையும் ஆய்வு செய்த போது ஒரே ஒரு இலக்கியத்தில் தான் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க முடிகிறது. அது சங்க இலக்கியம் மட்டும்தான். ஆகவே அங்கிருந்து கிளம்பிய மக்கள் நடந்து 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 தெற்கு நோக்கி வந்திருக்க வேண்டும். அவர்கள் வந்து தமிழகத்திலே வந்து இங்கே வந்து கடைசியாக செட்டில் ஆகியிருக்க வேண்டும் என்று அவர் நிரூபித்திருக்கிறார். அதற்கு இன்னொரு முக்கியமான சான்றாக அவர் கூறுவது, இதுதான் நம்முடைய மரபினுடைய வேர். ஹரப்பா மொகஞ்சோதரா பகுதியில் பாகிஸ்தானில் இருக்குது, அந்த ரெண்டு நகரமுமே இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்த சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்தது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களை அவர் ஆய்வு செய்கிறார். மதுரை என்ற ஊர் 10 இருக்காங்க, ஹரப்பா பக்கத்தில் பாகிஸ்தானில் இருக்குது. கண்ணகிங்கிற பெயர் அங்கே இருக்கிறது, சாந்தன் என்ற பெயர் இருக்கிறது, கல்லூர் என்ற பெயர் மொகஞ்சோதரா ஹரப்பாவிலே துவங்கி
உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசெல்லாம் வந்து தமிழ்நாடு வரைக்கும் கல்லூருங்கிற ஊர் இருக்குது. கல்லூர் தடம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்படி ஊர் பெயர்கள், ஆனால் அங்கே இப்போ வாழக்கூடிய மக்கள்கிட்ட போய் உங்கள் ஊருக்கு பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு ஃபாசிலாக, அது ஒரு தொழில் எச்சம் எச்சம் போல் அந்த பேர்கள் இப்போது இருக்கின்றன. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஊர் பெயருடைய அர்த்தம் புரியவில்லை என்று சொன்னால் அது தொன்மை வாய்ந்தது என்று அர்த்தம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஊர் பெயர்கள் எப்படி, தூய தமிழ் பெயர்கள் எப்படி தரப்பா மோஞ்சாதராவில் இருக்கிறது. சீத்தலை சாத்தனார் என்று நமக்கு புலவர் இருந்தார், சாத்தனார் என்று ஊர் பெயர் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் வைத்தவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் ஊரை தூக்கிட்டு வர முடியாது, அங்கே இருக்கிற மலைகளை தூக்கிட்டு வர முடியாது, நதிகளை தூக்கிட்டு வர முடியாது, ஆனால் ஊர் பெயரை தூக்கி கொண்டு வர முடியும். பிடிமண் எடுத்து கொண்டு போய் சாமி உருவாக்குறாங்கல்ல, அதே போல் அங்கிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் போய் செட்டிலான இடங்களில் உருவாக்கிய புதிய ஊர்களுக்கு அந்த ஊர் பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஊர் பெயர் ஆய்வின் மூலமாகவும் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் மூலமாகவும் சிந்து வழி நாகரிகம் சிதைந்த பிறகு புறப்பட்ட மக்கள் இன்றும் வாழக்கூடிய பகுதி என்று தமிழ்நாட்டை தமிழர்களை அவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய மரபு என்பது சிந்து வழியிலே துவங்குகிறது. இந்தியா முழுக்கவும் பரவி இருக்கக்கூடிய திராவிட மொழிகளில் ஒரு மொழியாகிய தமிழ் மொழியை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு தொல் திராவிட நாகரிகம் என்று உலகிற்கு அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்தியாவில் இன்று எந்த மாநிலத்திலேயும் இந்த சிந்து வழி நாகரிகத்தை கொண்டாடவில்லை. தமிழகத்தில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜான் மார்ஷலுக்கு சிலை எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார். இது வேறு எந்த மாநிலத்திலும் இந்த விழா இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இது உரிமை கொண்டாடுவதற்கு ஒன்றும் இல்லை. இங்கே தான் சங்க இலக்கியம் என்கின்ற மிகப்பெரும் ஆதாரம் நமக்கு இருக்கின்றது. ஒரு காலத்தில் சங்க இலக்கிய நம்ம இந்தியாவுடைய சங்க காலம் பொற்காலம் என்று சொல்லி எந்த விமர்சனமும் இல்லாமல் சங்க காலத்தை கொண்டாடிய ஒரு காலம் இருந்தது. மொழியை முன்வைத்து அரசியல் நடத்திய ஒரு பூமி நம்முடைய பூமி. தமிழுக்காக உயிர்நீத்தவர்களை கொண்ட பூமி நம்முடைய பூமி. இதே விருதுநகரிலே மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களே சட்டமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு காரணம் 65 நடைபெற்ற மொழி போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்தி எதிர்ப்பு எந்த ஒரு மொழியும் நாம் வெறுப்பவர்கள் அல்ல, ஆனால் எந்த ஒரு மொழியும் நம் மீது திணிக்கக்கூடாது என்கின்ற மரபிலே வந்தவர்கள் நாம். ஆகவேதான் இன்றைக்கு தமிழகத்திலே ஆங்கிலமும் தமிழும் வலுவான ஒரு அடித்தளத்தை நம்முடைய மாணவர்கள் மத்தியிலே உருவாக்கியிருக்காது. அதனால தான் இன்றைக்கு உலக இந்தியாவிலேயே ஐடி செக்டரில் அட்வான்ஸாக இருப்பது தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்திய மாநிலங்கள் தான் தமிழ்நாடு, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், இதுதான் வந்து ஐடி செக்டரில் அட்வான்ஸ். அது காரணம் வந்து ஆங்கிலத்திலே புலமை பெற்றவர்களாக நம்முடைய குழந்தைகள் இருந்தார்கள். அதே நேரத்தில் தாய்மொழியையும் உயர்த்தி படித்தார்கள். ஆனால் கடந்த 90களுக்கு பிறகு தாய்மொழியை கைவிட்ட சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு நாம் இந்த புத்தக கண்காட்சியில் கவலையோடு பேச வேண்டிய விஷயம். தமிழ் ஆங்கிலம் இரண்டிலுமே வலுவான அடித்தளத்தை கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் தான் சாதிப்பார்கள், இந்த உலகத்தை வெல்வார்கள். தாய்மொழியை கைவிட்ட சமூகம் ஒரு நாளும் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. இன்றைக்கி அட்வான்ஸாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் அந்த ஐடி செக்டரில் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யார் அட்வான்ஸாக இருக்காங்க? கொரியா, சைனா, ஜப்பான், அங்கே பூரா தாய்மொழியில் தான் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆங்கிலம் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. நாம் வந்து ஆங்கிலத்தை கையில் எடுத்துக்கொண்டு தாய்மொழியை கைவிட்டு விட்டோம். தமிழ் படித்தா என்ன சார் பொழப்பு இருக்க போகுது என்று பெற்றோர்கள் நம்ப துவங்கி விட்டோம். கல்வித்துறையும் அப்படி நம்ப துவங்கி விட்டது கடந்த 30 ஆண்டுகளாக. அதன் காரணமாக தமிழில் படித்ததுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? எல்கேஜிலேயே இங்கிலீஷில் ஆரம்பித்தா என்ன என்று ஆரம்பித்து இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது தவறல்ல, ஆனால் தாய்மொழியில்தான் நாம் கல்லூரி வரையிலே படிக்க வேண்டும். இன்றைக்கி தாய்லாந்து, கொரியா போன்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு புதிய ஐடி இண்டஸ்ட்ரியில் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை பற்றிய புத்தகத்தை அவர்கள் தாய்மொழியிலே எழுதுகிறார்கள். சைனாவில் வந்து கம்ப்யூட்டர் பூரா வீட்டில் நம்ம ஊரில் தீப்பெட்டிக்கு ஓட்டுற மாதிரி அங்கே கம்ப்யூட்டர் செய்கிறாங்க சைனாவில். எப்படி? எல்லா அறிவும் சீன மொழியிலேயே அவர்களுக்கு கிடைக்குது. ஆகவே யார் வேணாலும் படிச்சுட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. அதனால தான் அவர் அட்வான்ஸாக இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. இங்கே எவ்வளவு இண்டஸ்ட்ரிகள் வராங்க, ஆனால் அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய யூசர் மேனுவல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குது. தமிழில் தான் இருக்க வேண்டும் என்று இங்கே எந்த சட்டமும் இல்லை. ஆனால் தாய்லாந்தில் சட்டம் இருக்கிறது, ஜப்பானில் சட்டம் இருக்கிறது, ஜெர்மனியில் சட்டம் இருக்கிறது. எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்தாலும் அந்த கம்பெனிக்காரன் அதை அந்த நாட்டினுடைய தாய்மொழியில் தான் வெளியிட வேண்டும் என்று. அப்போ தாய்மொழி தெரிஞ்சவர்கள் தான் இங்கே வேலை செய்ய முடியும் என்ற ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. அப்போ தாய்மொழி என்பது பொருளாதார ரீதியான வெற்றிக்கும் அதிகாரத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் தமிழ் படித்தா என்ன பொழப்பு இருக்க போகுது, இங்கிலீஷ் தான் நமக்கு எதிர்காலம்,
ஆகின பிள்ளைகள் பூரா எல்கேஜியிலேயே இங்கிலீஷில் சேர்ப்போம் என்று நாம் மாறி இருக்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய அழிவு பாதை. இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதுதான் கம்ப்யூட்டருக்கு அடுத்த ஒரு கட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு 10 ஆண்டுகளில் மொத்த உலகமும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவின் கீழே போய்விட போகிறது. கம்ப்யூட்டர் கம்பெனிகள் பூரா க்ளோஸ் ஆயிரும். இந்த 10 வருஷத்தில் 10,000 கணக்கில் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர்லாம் வேலை கிடையாது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டது. எந்த மொழி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தன்னுடைய மொழியிலே உள்வாங்குகிறதோ, எந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தாய்மொழியில் வலுவாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஏஐ காலத்திலே எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய உண்மையான மரபு என்பது தாய்மொழியை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மரபு. அந்த மரபை நாம் கைவிட்டு இருக்கின்றோம். இதுதான் இன்று நாம் நம்முடைய மரபை பற்றி யோசிக்கும் போது விமர்சனப்பூர்வமாக சுய விமர்சனமாக நம்மை நாமே பேசிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று நான் கருதுகிறேன். மற்றபடி இலக்கியத்திலே மரபுகள் எப்போதுமே மீறப்பட்டுத்தான் வந்திருக்கின்றன. மரபு என்ற பெயரிலே 10ஆம் வசதித்தனமான கருத்துக்களை அடுப்புவதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பது ஒரு மரபு. அதை பின்பற்றி இருந்தால் இந்த மேடையிலே எவ்வளவு பெண்கள் அதிகாரிகளாக உட்கார்ந்திருக்க முடியுமா? அந்த மரபை நாம் மீறி இருக்கின்றோம். தந்தை பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் மரபுகளை மீறச் சொன்னார்கள். கற்பப்பையை அறுத்தெறியுங்கள் என்று சொன்னார் பெரியார் ஒரு கடுப்பில். ஏனென்றால் பெண்கள் என்றால் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய எந்திரங்களா என்று ஒரு கேள்வி கேட்டார். பெண்கள் என்றால் வீட்டிலே இருக்க வேண்டியவர்கள், சோறு பங்கி போகும் சட்டிபானை கழுவ வேண்டியவர்கள், இதுக்கு மேல் அவர்கள் ஒன்றுமில்லை என்பது நம்முடைய மரபு. அந்த மரபை நாம் தூக்கி எறிந்திருக்கிறோம். நம்முடைய சமூகம் தமிழகம் இந்தியாவிலேயே சமூக நீதிக்கான ஒரு மாநிலமாக எப்படி திகழ்கிறது சொன்னால் மரபுகளை மீறியதால் தான். நவீன இலக்கியம் அத்தனையுமே மரபுகளை மீறுகின்ற இலக்கியம். நம்முடைய ஊர்களிலே மரங்கள் நம்முடைய வாழ்வோடு பிரிக்க முடியாதவையாக இருக்கின்றன. அந்த மரங்களுக்கு கீழே தான் பஞ்சாயத்து நடக்கும், நாட்டாமைகள் உட்கார்ந்துருப்பார்கள். இதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இன்றைக்கி நவீன கோர்ட்டுகள் வந்து விட்டன. நவீன கோர்ட்டுகள் வந்த பிறகும் உள்ளூரிலே இந்த ஜாதி கட்ட பஞ்சாயத்துகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய விருதுநகர் மாவட்டம் அதில் புகழ் பெற்றது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளே அந்த இது போடுறாங்க, ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஆளுக்கு போகிறாங்க ஒரு கலர் ரப்பர் பேண்டு, அவங்க ஆளுக்கு போகிறாங்க வேறு ரப்பர் பேண்டு போட்டு பள்ளிக்கூடத்தை ஜாதி அடையாளம் காணுகிறார்கள். ஒரு அரசு பள்ளியில் 9வது வகுப்பில் அம்பேத்கர் பாடத்தை ஆசிரியர் நடத்தி கொண்டிருக்கும் போது நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடந்த சம்பவம் இது. ஸ்கூல் அந்த கிளாஸ் பசங்க போய் கத்தியை கொண்டு போய் இவன் பாடத்தெல்லாம் ஏன் நடத்துறீங்கன்னு சொல்லி அந்த புத்தகத்தை பாடத்தை கிழிச்சாங்க. எப்படி பள்ளி வகுப்பறைகளிலே வெளிச்சம் உருவாகிறது. அறிவு என்னும் வெளிச்சம் வகுப்பறைகள் உருவாகி தெருக்களுக்கு பரவ வேண்டும். ஆனால் சாதி என்கின்ற இருட்டு சமூகத்தில் இருந்து வகுப்பறைக்கு வந்து விட்டது. இதுதான் இந்த மரபு உண்டாக்கக்கூடிய இடைஞ்சல்கள். ஆகவே முற்போக்கு மரபு, பிற்போக்கு மரபு என்ற இரண்டு மரபுகளிலே நவீன இலக்கியம் மட்டுமல்ல காலம் காலமாக இலக்கியங்கள் மரபுகளை மீறுவதற்குத்தான் கற்றுக் கொடுத்து வந்திருக்கின்றன. அதைத்தான் இலக்கியமாக எழுதி கொண்டே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட முற்போக்கு தமிழ் மரபை நாம் உயர்த்தி பிடிப்பதும் அதை முன்னெடுத்து செல்வதும் தான் இன்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த புத்தக கண்காட்சி என்பது முற்போக்கு மரபை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு என்று தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த புத்தகங்கள் எதுவுமே மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவை. இருக்கக்கூடிய அத்தனை புத்தக கண்காட்சிகளிலேயும் நம்முடைய தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய அத்தனை வரலாறும் பண்பாடும் நாகரிகம் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. நாம் இவற்றை உள்வாங்க வேண்டும். உள்வாங்கிய அறிவார்ந்த சமூகமாக நம் தமிழ் சமூகம் தாய்மொழியில் கால்பதித்து பிற மொழிகளை சகோதரிகளாக, ஏன்னா தாய் தான், தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி. இந்தியோ அல்லது மற்ற மொழிகளோ எனக்கு ஒரு அத்தை ஸ்தானத்தில் வச்சுக்கலாம். அத்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் இல்லையா, அத்தை விருக்க வாசிக்கிறோம் இல்லை. ஆனால் தாய்மொழி தான் அடிப்படை. தாய்மொழியிலே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை நாம் நம்முடைய கல்வித்துறை மூலமாகவும் அரசின் மூலமாகவும் இன் வருங்காலத்தில் தீவிரமாக செய்வதன் மூலமாகத்தான் இப்போது மொழியின் அடிப்படையில் ஹிந்தி தான் ஆட்சி மொழி என்று அறிவித்து விட்டார்கள். சமஸ்கிருதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் மத்தியிலே. ஆகவே தான் ரயில்வே ஸ்டேஷன்கள்லேயும் வங்கிகளிலேயும் பூரா இன்றைக்கு வடைந்தீர்கள் தான் வேலை செய்கிறார்கள். என்றால் ஹிந்தி தான் ஆட்சி மொழி என்று அவர்கள் வைத்திருப்பதன் காரணமாக இங்கே எல்லாம் கிடையாது. பூரா கே கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பூரா எங்கே போனாலும் பூரா கே கேன்னு இருக்கு. தமிழிலே பேசி தமிழிலே உரையாடினால்தான் ஜனநாயகம் தலைக்கும். மொழி பிரச்சனை என்பது உணர்ச்சிகரமான பிரச்சனை அல்ல. அது பொருளாதாரம் சார்ந்தது, அதிகாரம் சார்ந்தது. அது மட்டுமல்ல, மக்கள் ஒரு தாலுகா ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் இங்கிலீஷில் பேசணும்னா எப்படி இருக்கும்? தமிழில் பேசினால்தான் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு எளிமையாக போய் சென்று சேரும்.
ஆகவே தான் நாம் முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மொழி பிரச்சனையை உணர்வு பிரச்சனையாக பார்க்காமல் அது ஒரு ஜனநாயக பிரச்சனை என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு மொழி பிரச்சனையை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தாய்மொழியை பேசுவதற்கும் படிப்பதற்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான தமிழ் புத்தகங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து நாமும் வாசித்து, நாம் யாரும் வாசிக்க மாட்டோம், பிள்ளைகளை மட்டும் படிக்கணும்னா அது படிக்க மாட்டாங்க. பெரிய பெற்றோர்களாகிய நாம் தான் மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருக்கின்றோம். நாம் டிவி பார்த்தால் குழந்தைகள் டிவி பார்ப்பார்கள். நீ என்ன ப்ளஸ் டூ படிக்கிற டிவி பார்க்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிவி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி? பெற்றோர்கள் நிறைய மனமாற்றத்திற்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. குழந்தைகளையும் உங்களையும் புத்தகத்தை நோக்கி அழைப்பதும் ஈர்ப்பதும் தான் இது போன்ற புத்தக கண்காட்சிகள். தமிழக அரசு இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலேயும் இது நடத்தி கொண்டிருக்கிறது. ஜேம்ஸ் வசந்தன் போன்ற மிகப்பெரிய இசை ஆளுமைகளை எல்லாம் வரவழைத்து அந்த இசையை கேட்பதற்கு வரக்கூடிய உங்களிடம் எங்களை போன்று எழுத்தாளர்களுடைய சில வார்த்தைகளையும் கேட்க வைப்பதற்கான ஒரு டெக்னிக்கு தான் இது. அதை உணர்ந்து ஜேம்ஸ் வசந்தன் போன்ற பிஸியாக இருக்கக்கூடிய கலைஞர்களும் இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கி குழுவோடு வந்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி, வணக்கம்.